அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாதக அதிபதி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாரம்பரிய ஜோதிடத்தில் பாதக அதிபதி அப்படின்னா என்னன்னு சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, கெட்ட விளைவுகளை, எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அல்லது பாவம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே பாதக அதிபதி எதிர்மறை விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்துவாரா, இல்லை நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறாரா, இல்லை கலவையாக அவருடைய தன்மைகள் இருக்குமா? உண்மையிலேயே பாதக அதிபதியினுடைய தன்மை என்ன, அது ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். முதலில் பாதக அதிபதியை கண்டுபிடிக்கிறது எப்படி? நம்மளுடைய ராசி மண்டலத்தை நாம் மூன்றாக பிரித்து வைத்திருக்கிறோம். என்னன்னா, சரம், ஸ்திரம் மற்றும் உபயம். சர வீடு, ஸ்திர வீடு, உபய வீடு. சரத்தினுடைய வீடு நம்மளுடைய பிறப்பு லக்னமாக அமைந்தால், தயவு செஞ்சு இந்த பாதகாதிபதியை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் ராசியை வம்புக்கு இழுக்காதீங்க. லக்னத்தை வச்சு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ராசியையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரெண்டு பாதகாதிபதி வருவாங்க, ரெண்டு வீடு பாதக வீடாக வந்துடும், ரெண்டு கிரகம் பாதகாதிபதியாக வந்துடும், 4 பாவத்தை நீங்கள் பாதகத்துக்குள்ளே இழுக்க வேண்டியது வரும், சரிங்களா? குழப்பிக்க வேண்டாம். லக்னம், ஜென்ம லக்னம், பிறப்பு லக்னம், அதை மட்டுமே 1ஆம் பாவமாக வைத்து பாதகாதிபதியை கணக்கிடுங்கள், சரிங்களா? சர வீட்டிற்கு, சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. சர லக்னங்கள் வந்து என்னென்ன? மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இந்த 4ம் சர வீடுகள். இந்த மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த 4 சர வீடுகள் யாருக்கெல்லாம் பிறப்பு லக்னமாக அமையுதோ அவங்களுக்கெல்லாம் 11ஆம் பாவ அதிபதி தான் பாதக அதிபதி. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இவை 4ம் ஸ்திர வீடுகள். இந்த ஸ்திர வீடுகள், அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ஸ்திர வீடுகள் யாருக்கெல்லாம் பாதக அதிபதியாக, யாருக்கெல்லாம் பிறப்பு லக்னமாக அமைகிறதோ அவர்கள் அனைவருக்கும் 9ஆம் அதிபதி தான் பாதக அதிபதி. உபய லக்னம், எது உபய வீடுகள்? நம்ம ராசி கட்டத்தினுடைய 4 கார்னர், மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம். இப்போ இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 7ஆம் அதிபதி பாதக அதிபதி. புரிஞ்சுதுங்களா? சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. இப்போ இந்த பாதக அதிபதி என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? பாதக அதிபதி பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பாதக அதிபதி அப்படின்ற விஷயத்தை பற்றி பாரம்பரிய ஜோதிடம் எப்போவுமே நெகட்டிவாகவே பிக்சரைஸ் பண்ணும். பாதக அதிபதி இருந்த இடம் வந்து பாழாகும், பாதக அதிபதி இருக்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்வார் அப்படின்ற மாதிரி பிக்சரைஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே பாதக அதிபதி எப்படி செயல்படுவார் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். பாதக அதிபதி 2 விதமாக செயல்படுவார். அது என்ன 2 விதம்? நமக்கு நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு தேவையான விஷயங்கள், என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பில் மேலே வர முடியுமோ, என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியுமோ, அந்த நல்ல விஷயத்த பாதகாதிபதி என்ன பண்ணுவார்னா நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவார். பாதகாதிபதி யார்? சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. சர லக்னம் என்பது என்ன? மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இது வந்து சர லக்னம் இல்லையா? இதுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 11ஆம் பாவம்ன்றது என்னது? நம்மளுடைய மூத்த சகோதரர், நண்பர்கள், மருமகன் மற்றும் மருமகள், நம்மளுடைய சித்தப்பா, இவங்கெல்லாம் பாதக அதிபதி, ஏன்னா இவங்கெல்லாம் 11ஆம் அதிபதி, ஏன்னா சரலக்னத்துக்கு 11ஆம் பாவம் பாதகஸ்தானம். சரிங்களா? இப்போது நம்மளுடைய சித்தப்பாவாக இருக்கட்டும், நம்மளுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்கள் கூட்டமாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல விஷயம், நம்ம உருப்படுறதுக்கு தேவையான நல்ல விஷயம், நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கு தேவையான நல்ல விஷயத்த நமக்கு பிடிக்காத மாதிரி, நம்ம மனசுக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு எரிச்சல் வரா மாதிரி நம்மக்கிட்ட தெரிவிப்பாங்க, நம்ம மேலே திணிப்பாங்க, நம்மக்கிட்ட அது நல்ல முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரெசன்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரெசன்டேஷன் அப்படின்றத ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுக்குற ஐடியாஸு, சஜஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாகவே அது நம்ம வாழ்க்கைக்கு மேன்மை அடைவதற்காக பயன்படுமானால், அது அவர்கள் வெளிப்படுத்தும் விதம் எப்படி இருக்குன்னா, பயங்கர ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை. அது தொழில் சார்ந்த அட்வைஸாக இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த அட்வைஸாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை சார்ந்த ஆலோசனையாக இருந்தாலும் சரி, வழிகாட்டுதலாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடக்கிறதுனாலும் அது சார்ந்த அட்வைஸாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற கைடன்ஸு, சஜஷன் ஒருவேளை நம்மளுடைய ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக பயன்படும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதை நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு தோணாது, எரிச்சல் வரும், பயங்கரமான எரிச்சல் வரும், நமக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னே தோணாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பாதகாதிபதி சொல்கிற நல்ல விஷயத்தை கேட்கவே மாட்டோம், ஏன்னா பாதகாதிபதி என்றைக்குமே நல்ல விஷயத்தை பிடிக்காத மாதிரி தான் சொல்லும். இதே நம்மளை கவுக்கிற கெட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க, நம்மளை படுகுழியில் தள்ளுற அட்வைஸுன்னு வச்சுக்கோங்க, அது தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், இதை பாதகாதிபதி எப்படி சொல்லுவார் தெரியுமா? அழகாக தலையை தடவி, அழகாக பிரெயின் வாஷ் பண்ணி, அழகாக மூளை செலவை செய்து அந்த கெட்ட விஷயத்தை நம்ம மனதில் விதைத்து விடுவார். பாதகாதி சொல்லும் நல்ல விஷயம், நல்ல அறிவுரை நம்ம மூளைக்கு எட்டாது, ஏன்னா அந்த பாதகாதிபதி அந்த அறிவுரையை நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்க, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி சொல்லுவாங்க. அதே பாதகாதிபதி சொல்லும் கெட்ட விஷயம் நம் மனதை ஈர்க்கும், அந்த நம்ம மனசை ஈர்க்குது, பாதகாதிபதி சொல்கிற விஷயம் நம்ம மனசை ஈர்க்குதுன்னா நாம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். பாதகாதிபதி சொல்லும் அறிவுரை, அவர் கொடுக்கும் அறிவுரை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்ம அதை கொஞ்சம் பரிசீலனை செய்யணும்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 9ஆம் பாவம் யாரு? தகப்பன் இல்லையா? 9ஆம் பாவம் தகப்பன், 9ஆம் பாவம் மச்சான். மச்சான்னா என்ன? ஒய்ஃபோட தம்பி, அப்படி இல்லைன்னா கணவனுடைய தம்பி, மைத்துனர். சரி, இப்போது இந்த தகப்பன் 9ஆம் பாவத்துக்கு என்னென்னலாம் காரகத்துவ உறவு வருதோ அந்த உறவு நமக்கு சொல்கிற நல்ல விஷயத்த நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லும், எரிச்சல் வரா மாதிரி சொல்லும். அதே அந்த உறவு நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம மனசை ரொம்ப ஈர்க்குது, அவன் சொல்கிற விஷயம் அழகாக பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நாம் உடனே ஏமாறக்கூடாது, கொஞ்சம் உஷாராக வேண்டும். அந்த விஷயத்தை பல முறை நம்ம மனதிற்குள் அனலைஸ் பண்ணி பரிசீலனை பண்ணிட்டு தான் அந்த விஷயத்துக்கு நம்ம சரி இல்லை வேணும் வேணான்ற டிசிஷனுக்கு வரணும், முடிவுக்கு வரணும். பாதகாதிபதி ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா அது நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் அது நம் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவும் அர்த்தம். ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். பாதகாதிபதி சொல்லும் விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஆப்பு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 7ஆம் பாவன்றது என்னது? மனைவி, எதிர்ப்பாளர், பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இதெல்லாம் 7ஆம் அதிபதி. ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் பாவம் அப்பா. சரத்துக்கு 11ஆம் அதிபதி, 11ஆம் பாவம் மூத்த சகோதரர், நண்பர்கள், இதெல்லாம் 11ஆம் பாவம். ஸோ அந்தந்த பாவ உறவுகளை வச்சு பாருங்கள். அவங்க வெளிப்படுத்துகிற விஷயத்தில் இரண்டு விதம். ஒன்று, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீங்கள் உருப்படுறதுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்க, அவங்க சொன்னால் உங்களுக்கு கேட்கணும்னு தோணாது, அப்படி சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே நெகட்டிவ் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அழகாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பேசுவாங்க, அழகாக பிடிச்ச மாதிரி சம்மதிக்க நீங்கள் சம்மதம்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும். இந்த ரெண்டு முரணான தன்மையையும் கவனமாக பரிசீலனை செய்து பாதகாதிபதியை அணுக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாதகாதிபதி பற்றி நான் போட்டிருந்த பதிவை ஒட்டி சில சந்தேகங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எழுந்திருந்தது. அதில் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை இப்போ நான் பார்த்தேன் குரூப்பில். திரு வி கே சரவணன் அவர்கள் கேட்டிருக்காரு. திரு ஜெயந்தி கோவிந்தன் அவர்கள் கலிஃபோர்னியாவிலேருந்து கேட்ட சந்தேகத்துக்கு திரு வி கே சரவணன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அப்படி என்னென்னா, பாதகாதிபதிக்கு மட்டும்தான் இந்த குணம் பொருந்துமா, அல்லது பாதக ஸ்தானத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் அமர்ந்து இருந்தால் அந்த கிரகமும் பாதகாதிபதி மாதிரியே ஆக்ட் பண்ணுமா, பாதகாதிபதியினுடைய தன்மையோடவே நடந்துக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அருமையான கேள்விமா. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சரி, பாதகாதிபதியுடைய குணத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்போ அந்த பாதக ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் வாடகைக்கு வீடு தேடுறீங்க, சரிங்களா? நீங்கள் வாடகைக்கு தேடுற வீடு எப்படி தேடுவீங்க? உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சார்ந்து, அதாவது உங்களுடைய தேவைகள் சார்ந்து, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு ஏரியா, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு வீட்டை தான் நீங்கள் தேடி போய் அமர்வீங்க, இல்லையா? ஸோ தேர்வுன்றது முழுக்க முழுக்க உங்களுடைய தேர்வு, உங்களுடைய சாய்ஸ். ஆனால் பிளானட் அப்படின்றது தான் தேர்வு செஞ்சு போய் உட்காரல. டிஃபால்ட்டாக ஒரு பிளானட் நவுந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ராசியில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு போகுது. அப்போது அப்படி இருக்கும் பொழுது நாம் பிறக்கும் போது எந்த பிளானட் எந்தெந்த ராசியில் ஸ்டே ஆகுதோ அதை தான் நம்ம பிறப்பு ஜாதகம்னு கருத்தில் கொள்கிறோம், இல்லையா? இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போது பாதக ஸ்தானத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு கிரகம் அமர்ந்துருக்குன்னு வச்சுப்போம். அது ராகுவாக இருக்கலாம், இல்லை கேதுவாக இருக்கலாம், இல்லை சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது என்ன ஆகும்? அதாவது பாதக அதிபதிக்கும் பாதக ஸ்தானத்தில் அமர்ற கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாதக ஸ்தானத்தில் அமர்ற கிரகத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த பாவம் சார்ந்த ஆக்டிவிட்டி. இது என்ன ஆகிடும்னா, பாதக அதிபதிக்கு பலி ஆகிடும். பலினா அட்டர் நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த பாதகாதிபதியினுடைய வித்தியாசமான அப்ரோச் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம் பாதகாதிபதி பற்றி? கெட்ட விஷயத்தை நம்மளை நெகட்டிவான விஷயத்தை பாதகாதிபதி நமக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை கவுக்குற மாதிரியான விஷயத்தை பாதக அதிபதி நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய விஷயத்தை, டிப்ஸை, சஜஷனை பாதகாதிபதி நமக்கு பிடிக்காத மாதிரி சொல்லுவார். இப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பாதக ஸ்தானத்தில் எந்த கிரகம் போய் அமருதோ அந்த கிரகம் பாதகாதிபதியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, ஆலோசனை, அதுக்கு கீழே அந்த இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டிக்கும், சரிங்களா? பாதக ஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பாவம் பாதகாதிபதியினுடைய அந்த விளையாட்டால் பாதிக்கப்படும். ஒருத்தர் இன்னொருத்தர் கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்றாங்க இல்லையா. அப்போ பிரெயின் வாஷ் ஆகிற பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அது பாதக ஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகத்தின் பாவம். பாதக அதிபதி அந்த கிரகம் மற்றொரு கிரகத்தோடு சேரும் பொழுது அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்ற சந்தேகம் பலருக்கு இருக்குது. இப்போது பாதக அதிபதி அப்படின்ற அந்த ஒரு கிரகம் தாங்க முன்னுக்கு பின்னும் முரணாக செயல்படுற கிரகம். மற்றபடி பாதக அதிபதியோடு சேர்ற கிரகம் இல்லை பாதக ஸ்தானத்தில் போய் அமரும் கிரகம், இது ரெண்டுமே அந்த பாதக அதிபதிக்கு இரையாகிற கிரகங்கள், இரையாகிற பாவங்கள், அவ்வளோதான். அந்த ஃபார்முலாவோட, அந்த கான்செப்டோட, அந்த லிமிட்டோட இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கான வித்தியாசம் புரியும். கெடுக்கிறவன் வேற, கெட்டு போகிறவன் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரெயின் வாஷ் பண்ணி ஒருத்தவங்களை கெடுக்கிறவங்க வேறு, இல்லை நல்ல விஷயத்தை பிடிக்காத மாதிரி அட்வைஸ் பண்ணி அந்த விஷயத்த மேலே வெறுப்பு உண்டாக்குறவங்க வேறு. அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விக்டிம் இருக்கு இல்லையா, எதிரில் இருந்து கேட்டுட்ருக்கிற ஆள், அந்த அவங்க வேறு. தயவு செஞ்சு இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு பாதகாதிபதியினுடைய கான்செப்டே புரிய வரும். பாதக அதிபதி எந்த கிரகத்தோடு போய் இணையுதோ அந்த கிரகத்தின் தன்மையையும் இந்த மாதிரி குழப்பம். பாதக வீட்டில் எந்த கிரகம் போய் அமருதோ அந்த கிரகமும் இதனால், இந்த பாதகாதிபதியினுடைய தன்மையால் பிரெயின் வாஷ் ஆகி கெட்டு போகும், அதுவும் பாதக அதிபதியாகவே மாறும். அது இயல்பாக ஒழுங்காக தான் இருந்திருக்கும். பாதகத்தோடு பாதக அதிபதியோடு எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பு, டிஃபால்ட் இயல்பு பாதக அதிபதியுடைய தன்மை கிடையாது. அது ஒழுங்காக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது என்ன சொல்கிறது, பூவோட சேர்ந்து நாரும் மணக்குது, நாரோட சேர்ந்து பூவும் நாறுதுன்ற மாதிரி பாதக அதிபதியோடு இணையும் பொழுது அதனுடைய தன்மையும் பாதகாதிபதியாகவே மாறிவிடுகிறது. இந்த அளவில் இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றிங்க.